நம்ம சேல வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சபஸ்கிர கிளிக் பண்ணுங்க கூட அந்த மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் அந்த அதுக்குள்ளாலும் பட்டன் கிளிக் பதிலே சீஸ்ட் ஆப்ஷன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் மகிழி திருவாரூர் மாவட்டம் கொரட்டாச்சேரி அருகே மடப்புரம் கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி தான் ராஜா இவருடைய மகன் தான் இருபத்தி ரெண்டு வயதான ராகுல்ராஜ் இவர் அதே பகுதியை சேர்ந்த பதினேழு வயது சிறுமியை காதலித்து வந்துள்ளார் காதல் குறித்து தகவல் அறிந்த சிறுமியின் குடும்பத்தினர் தங்கள் மகளுக்கு ராகுல்ராஜ் காதல் தொல்லை கொடுப்பதாக திருவாரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தனர் ராகுல்ராஜை அழைத்து விசாரித்த போலீசார் அவரை அடித்து அவமானப்படுத்திவிட்டு வீட்டுக்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது இதனால் மனமுடிந்த ராகுல்ராஜ் சம்பவத்தன்று இரவு வீட்டில் இருந்த பூச்சி மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயன்றார் அவரது குடும்பத்தினர் ராகுல்ராஜை மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதையடுத்து ராகுல்ராஜின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கதறி அழுதபடியே திருவாரூர் எஸ்பி அலுவலகத்தில் புகுந்து தரையில் அமர்ந்து தர்ணாவிலும் ஈடுபட்டனர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த திருவாரூர் டிஎஸ்பி மற்றும் போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி திருவாரூர் தாலுகா காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து பேச்சுவார்த்தையும் நடத்தினார்கள் அப்போது ராகுல்ராஜின் தந்தையான ராஜா தனது மகன் ராகுல்ராஜை விடுவிக்க அனைத்து மகளிர் காவல்நிலைய உதவி ஆய்வாளரான மகாலட்சுமி இருபதாயிரம் ரூபாயை லஞ்சம் கேட்ட நிலையில் ஐந்தாயிரம் ரூபாயை கொடுத்ததாகவும் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு விசாரணை என்ற பெயரில் அனைத்து மகளிர் காவல்நிலைய போலீசார் அரை நிறுவனப்படுத்தி அடித்து அவமானப்படுத்தியதால் மனமுடைந்த தங்கள் மகன் தற்கொலை செய்து கொண்டதாகவும் சம்பந்தப்பட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கையும் விடுத்தார் ராகுல் ராகுல்ராஜை தாக்கிய புகாருக்குள்ளாக இருக்கும் அனைத்து மகளிர் காவல்நிலைய உதவி ஆய்வாளரான மகாலட்சுமி மற்றும் சம்பந்தப்பட்ட போலீசாரை கைது செய்தால்தான் உடலை வாங்குவோம் என கூறி தொடர்ந்து போராட்டத்திலும் ராகுல்ராஜின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டு